வணக்கம், ஹெல்த்தி ஃபுட் மகேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டையை வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, முதல்ல எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்கப்பா. வெங்காயத்தை வதக்கிக்கங்க. அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சுப்பா. நல்ல வெங்காயத்தோட வதக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டீங்கன்னா தானே சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். உப்பு வதக்கிட்டு கேரட் உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் ஜீரகமும் மிளகும் சேர்ந்த தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம்பா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆற வச்சுக்கோம். நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி எல்லாத்தையும் ஜீரகத்தூள் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வதக்கி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த முட்டையை உடச்சி ஊற்றி அதோட மிக்சிங் பண்ணி அதுக்கடுத்து நம்ம என்ன அந்த நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறத பார்ப்போம். அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அஞ்சு முட்டைக்கு ஒரு 150 கேரட்டு 150 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு அந்த அஞ்சு முட்டைக்கு உரியது. இதை நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி கூட்டை இந்த முட்டையில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா முட்டையோட சேர்த்து கலக்கிடுங்க. காய்கறி எல்லாம் கலந்து வச்சிருக்கத நம்ம பணியாரக்கல்ல ஊத்த போறோம். சட்டியில நல்ல எண்ணெய் தடவிக்கங்க. சின்ன கரண்டியில் மூன்று ஒவ்வொரு கரண்டி
நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கான். இதில் டொமேட்டோ சாஸ் செய்வோம். அந்த டொமேட்டோ சாஸ்க்கு இப்போ அது வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இது இனிப்பு காரம் எல்லாம் கலந்த புளிப்பு மூணும் கலந்தது பிள்ளைகளுக்கு பிடிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம இது ஒரு டொமேட்டோ சாஸ் செய்வோம். தக்காளியை நம்ம முதல் மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டோம்னா அதில் நல்ல நம்மளுக்கு பேஸ்ட்டு நல்ல பேஸ்ட்டு கதகதன்னு இல்லாமல் நல்லா கிடைக்கும். அப்போதே அந்த தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஜாம் மாதிரி. தக்காளியோட பச்சை வாடை போகிற வரை அந்த நம்ம தக்காளியை வதக்கிக்கிடுவோம். தக்காளி பச்சை வாடை போய் நல்லா வதங்கிடுச்சுவா, கொஞ்சோண்டு அது நம்ம கலருக்கு போடுற கலருக்காக இந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது பெப்பர் தூள், தக்காளி புளிப்பு. நம்ம அந்த புளிப்பு தக்காளிக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கோம் காரத்துக்கு, ஸ்வீட்டுக்கு ஜீனி போட போடுறோம். இதுதான் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது. நம்ம டொமேட்டோ ஜூஸ் கடையில் வாங்குதுகள்ல அதுதான் இது. நம்ம இதை வீட்டிலேயே செஞ்சு பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கலாம். தக்காளி ஜாம். பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூலில் இருந்து வரவும் இப்படி செஞ்சு இப்படி ஒரு ஜாமையும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அந்த பிள்ளைங்க அதை தொட்டு எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். அப்படி பிச்சா அப்படி பஞ்சு போல் வரணும். சூப்பர்ப்பா, நீங்கள் தினம் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க. தினம் பிள்ளைங்க இதை கேட்குங்க, சாப்பிட்டுட்டு ஏம்மா எனக்கு அதையே செஞ்சு கொடு போதுன்றங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.